வணக்கம். இன்றைய விருச்சம் விரைவு செய்திகள். குடியரசு தின விழா பேரணியில் மத்திய ரிசர்வ் போலீஸ் படை நவீன ஆயுதங்களுடன் அணிவகுக்கவுள்ளது. கல்லூரி முதல் மற்றும் இரண்டாம் ஆண்டு மாணவர்களுக்கு சுயேட்சை முறையில் வகுப்புகளை நடத்துவது தொடர்பாக ஆலோசனை, அமைச்சர் திரு கே பி அன்பழகன் தகவல். ஆன்லைன் வழி கற்பித்தல் முறை மாணவர்களுக்கு பயனுள்ளதாக அமைந்ததா என்பதை மதிப்பிட பள்ளிகளில் இணைய வழி தேர்வுகள் நடத்தப்பட்டு வருகின்றன. தீத்தடுப்பு மற்றும் மீட்பு பணித்துறையை உடனடியாக அழைக்க தீ என்ற புதிய செயலி அறிமுகம் செய்யப்பட்டுள்ளது. திருநெல்வேலி அருள்மிகு நெல்லையப்பர் காந்தியம்மன் கோவில் தைப்பூச திருவிழாவை ஒட்டி நெல்லுக்கு வெளியிட்ட திருவிளையாடல் நிகழ்ச்சி வெகு விமர்சையாக நடைபெற்றது. புதுச்சேரியில் இயற்கை முறையில் ஆலை மறைக்கும் 6 அடி உயரத்தில் பாரம்பரிய வகையான கருப்பு கவுனி நெல் வகை விவசாயம் செய்யப்பட்டுள்ளது. அமெரிக்க துணை அதிபராக கமலா ஹாரிஸ் தேர்வானது வரலாற்று சிறப்பு மிக்கது. இந்தியா அமெரிக்கா இடையேயான உறவு வலுப்பெறும் என வெள்ளை மாளிகை தெரிவித்துள்ளது. ஸ்டார்லிங்க் வரிசையின் 60 செயற்கைக்கோள் கொண்ட முதல் தொகுப்பை ஒரே நேரத்தில் விண்ணுக்கு அனுப்பியது ஸ்பேஸ்எக்ஸ் நிறுவனம். மும்பை பங்குச்சந்தை சென்செக்ஸ் 5 ஆண்டுகளில் 100,000 எட்டும் என பங்குச்சந்தை வல்லுநர்கள் தெரிவித்துள்ளனர். சென்னையில் நிலவிய கடும் பனிமூட்டம் காரணமாக விமானங்களின் புறப்பாடு மற்றும் வருகையில் தாமதம் ஏற்பட்டது. கொரோனா தடுப்பூசி மிகவும் பாதுகாப்பானது, அவற்றை போட்டுக்கொள்ள தயங்க வேண்டாம் என பிரதமர் திரு நரேந்திர மோடி கூறியுள்ளார். மொரீஷியஸ் மற்றும் சீசல்ஸ் நாடுகளுக்கும் இந்தியா கொரோனா தடுப்பூசி மருந்துகளை அனுப்பி உதவியது. 2022 குளிர்கால ஒலிம்பிக் மற்றும் பாரா ஒலிம்பிக் போட்டிகளுக்கு பயன்படுத்தக்கூடிய புதிய கண்டுபிடிப்புகளை சீனா அறிமுகம் செய்துள்ளது. தமிழகத்தின் வட மாவட்டங்களில் அடுத்த 2 நாட்களுக்கு பனிமூட்டம் காணப்படும் என சென்னை வானிலை ஆய்வு மையம் தகவல். இத்துடன் இந்த செய்தி தொகுப்பு நிறைவடைகிறது. மேலும் இது போன்ற செய்திகளை தெரிந்து கொள்ள இணைப்பில் இருங்கள் www.virucham.tv.com உடன். உங்கள் விருச்சம் தொலைக்காட்சி மற்றும் விருச்சம் FM. நன்றி, வணக்கம்.